الحمد لله والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، அன்பார்ந்த சகோதரர்களே, சென்ற பாடத்திலே நாம் நான்கு அம்சங்கள் என்ற விடயங்களை பார்த்தோம். இன்றைய பாடத்திலே மூன்று அம்சங்கள் என்கின்ற அம்சத்தை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அல் மசாயிலு சலாசா, மூன்று அம்சங்கள். மூலநூலாசிரியர் சொல்வதை பார்ப்போம். ஏஅலம் ரஹிமக்கல்லாஹ், அறிந்துகொள், அல்லாஹ் உனக்கு ரஹ்மத் செய்வானாக. أنه يجب على كل مسلم ومسلمة تعلم ثلاث هذه المسائل والعمل بهن. ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்மின் மீதும் பெண்ணின் மீதும் இந்த மூன்று அம்சங்களையும், மூன்று மசலாக்களையும் படித்து அவற்றை செயல்படுத்துவது கடமை என்பதை நீ அறிந்துகொள் என்று ஆரம்பிக்கின்றார். எனவே இங்கே நூலாசிரியர் ஏஅலம் ரஹிமக்கல்லா, அறிந்துகொள், அல்லாஹ் உனக்கு ரஹ்மத் செய்வானாக என்று இரண்டாவது முறை துஆ கேட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே நூலாசிரியர் ஆரம்பத்தில் மசாயிலுல் அர்பா, நான்கு மசலாக்கள், நான்கு அம்சங்களை சொல்லுகிற பொழுதும் அல்லாஹ் உனக்கு ரஹ்மத் செய்வானாக என்று பிரார்த்தித்தார்கள் மாணவனுக்காக. இப்போது இரண்டாவது முறையும் இதை வாசிப்பவருக்கு அல்லது செவிமடுக்கின்ற மாணவருக்கு அவர்கள் பிரார்த்திக்கின்றார்கள். அதேபோன்று பின்னால் இன்னொரு இடத்திலும், மூன்றாவது ஒரு இடத்திலும் இதே போன்று அலம் அர்ஷதக்கல்லாஹு லிதாஅத்திஹி, அல்லாஹுனுக்கு அவனுடைய வழிபாட்டுக்கு வழிகாட்டுவானாக என்று பிரார்த்திக்கின்றார்கள். அன்னல் ஹனீஃபிய தமில்லத் இப்ராஹிம், இப்ராஹிம் நபியுடைய மார்க்கமான ஹனீஃபியா என்பது என்ன என்று சொல்லும் பொழுது அப்படி பிரார்த்திக்கிறார்கள். எனவே இப்படி மூன்று இடங்களில் பிரார்த்தித்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்ததாக இந்த மூன்று அம்சங்களுக்குள் நுழைவதற்கு முன்னால் நாங்கள் தௌஹீத் என்றால் என்ன என்று பார்க்க வேண்டும். என்றால் இந்த மூன்று அம்சங்களிலே பிரதானமாக தௌஹீதை பற்றி நூலாசிரியர் பேசுகின்றார். அதனால்தான் விளக்க உரையில் நீங்கள் பார்க்கலாம், தௌஹீத் என்றால் என்ன என்ற விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே தௌஹீத் என்பதன் மொழி ரீதியான அர்த்தம் ஓர்மைப்படுத்துதல், ஓர்மைப்படுத்துதல், ஒரு விடயத்தை ஒன்றாக மாற்றுவதற்கு பேர் தான் அரபு மொழியிலே வஹத யுவஹிது தௌஹீத், தௌஹீதன், ஒன்றாக்குதல், ஓர்மைப்படுத்துதல். மார்க்கத்திலே நாங்கள் தௌஹீத் என்று எதற்கு சொல்கிறோம் என்றால் அல்லாஹு தஆலாவை ஓர்மைப்படுத்துவது. அல்லாஹு தஆலாவை எப்படி ஓர்மைப்படுத்துவது? அவனுக்கு என்று இருக்கின்ற தனியான விடயங்களை கொண்டு அந்த விடயங்களிலே அல்லாஹ் தனித்தவன், அவனுக்கு மாத்திரம்தான் அந்த விடயங்கள் இருக்கின்றன, அதிலே அல்லாஹுக்கு எந்த ஒரு கூட்டும் இணையும் இல்லை என்று நாம் அல்லாஹுவை ஓர்மைப்படுத்துவதற்கு பெயர்தான் மார்க்கத்திலே நாங்கள் தௌஹீத் என்று சொல்கின்றோம். அது அல்லாஹுடைய ருபூவியத்திலே அல்லாஹ் தனித்துவமானவன், அவன்தான் ரப். அதேபோன்று அவனுடைய உலூஹியத்திலே அவன்தான் இலா, அவன் தனித்துவமானவன், அவனை நாங்கள் ஓர்மைப்படுத்துகிறோம். அதேபோன்று அவனுக்குரிய பெயர்களிலும் அஸ்மாக்களிலும் சிஃபாத்துகளிலும், அவனுக்குரிய பெயர்களிலும் பண்புகளிலும் அல்லாஹு தஆலாவை நாங்கள் ஓர்மைப்படுத்துகின்றோம். இதுதான் நாங்கள் தௌஹீத் என்று மார்க்கத்திலே சொல்கின்றது. என இதை நாங்கள் சற்று விரிவாக பார்ப்போம். தௌஹீதை வந்து மார்க்க அடிப்படையில் நாங்கள் மூன்றாக பிரிக்கலாம். ஒன்று தௌஹீது ருபூபியா, தௌஹீது அர்ருபூபியா. தௌஹீது ருபூபியா என்பது அல்லாஹு தஆலா தான் ரப், அவன் மாத்திரம்தான் ரப் என்று சொல்லி அவனுடைய செயல்பாடுகளை கொண்டு அவனை நாங்கள் ஓர்மைப்படுத்துவது. அதாவது அல்லாஹு தாலா தான் படைக்கக்கூடியவன், அல்லாஹு தாலா தான் இந்த உலகத்திலே ஆட்சி செய்கிறான், அல்லாஹு தாலா தான் இது இந்த உலகத்தை திட்டமிடுகிறான், அவன் தான் உயிர்ப்பிக்கிறான், அவன் தான் மரணிக்க செய்கின்றான், அவன் தான் ரிஸ்க் அளிக்கின்றான். இது போன்ற அல்லாஹுடைய செயல்பாடுகளை வைத்து அல்லாஹு தாலாவை நாம் ஓர்மைப்படுத்துவது. இந்த விடயங்களிலே அல்லாஹுக்கு நிகராக அல்லது துணையாக இணையாக யாரும் இல்லை, அல்லாஹ் மாத்திரம்தான் இவற்றை செய்கின்றான் என்று நம்புவதுதான் தௌஹீது ருபூபியா. எனவே அல்லாஹுடைய செயல்பாடுகளை கொண்டு அவனை ஓர்மைப்படுத்துவது, அல்லாஹுடைய இந்த செயல்பாடுகளில் அவன் தனித்துவமானவன், அவன் மாத்திரம்தான் படைப்பாளன், அவன் மாத்திரம்தான் திட்டமிடக்கூடியவன், அவன் மாத்திரம்தான் இந்த உலகத்தை ஆட்சி செய்கின்றான், அவன்தான் ரிஸ்க் கொடுக்கின்றான், அவன்தான் உயிர்ப்பிக்கின்றான், அவன்தான் மரணிக்க செய்கின்றான் என்கின்ற விடயங்களை தான் நாங்கள் தௌஹீது ருபூபியா என்று சொல்கின்றோம். இவைகள் அல்லாஹுடைய செயல்பாடுகளோடு சம்பந்தப்பட்ட விடயங்களாக
இருக்கின்றன. இவற்றை நாங்கள் சுருக்கமாக சொன்னால் படைத்தலிலும் ஆட்சி அதிகாரம் செலுத்துவதிலும் திட்டமிடுவதிலும் அல்லாஹு தாலா தனித்துவமானவன், அவன் மாத்திரம்தான் இவற்றை செய்கிறான் என்று எல்லா செயல்பாடுகளையும் சுருக்கி சொல்லலாம். எனவே அடுத்ததாக இரண்டாவது தௌஹீதுடைய இரண்டாவது வகை. இந்த முதலாவது வகையை பொறுத்தவரையிலே மக்காவில் இருந்த காபிர்கள் கூட இதை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். பெரும்பாலான மனிதர்கள் உலகத்திலே வாழ்ந்தவர்கள் இறைவன் ஒருவன் இருக்கிறான், அவன் தான் இந்த உலகத்தை படைத்தான், அவன் தான் திட்டமிட்டு செயல்படுத்துகின்றான், அவன் தான் ரிஸ்க் அளிக்கின்றான் என்ற அடிப்படையான விடயத்தை ஏற்றிருந்தார்கள். எனவே தௌஹீதுர் ருபூபியாவை மக்காவில் இருக்கக்கூடிய காபிர்கள் கூட ஏற்றிருந்தார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான், வல இன் ஸஅல்தஹும் மன் ஹலக அஸ்ஸமாவாத் வல் அர்த் லயகூலுன்ன அல்லாஹ், நபியே நீங்கள் அவர்களிடத்தில் இந்த வானங்கள் பூமியை யார் படைத்தான் என்று கேட்டால் அல்லாஹ் தான் படைத்தான் என்று அவர்கள் சொல்லுவார்கள். இதே போன்று பல வசனங்களிலே அல்லாஹு தஆலா அவர்கள் தௌஹீதுர் ருபூபியாவை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் என்பதை சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அவர்கள் தௌஹீதுர் ருபூபியாவை அபூ ஜஹல், உத்பா, ஷைபா போன்றவர்கள் மறுக்கவில்லை. அப்போது எதை மறுத்தார்கள் என்றால் இப்போது நான் சொல்ல போகின்ற இரண்டாவது வகை தௌஹீத், தௌஹீதுல் உலூஹியா, அல்லாஹ் மட்டும்தான் இலாஹ் என்கின்ற விடயத்தை அவர்கள் மறுத்தார்கள். உலூஹியா என்றால் என்ன என்றால் அல்லாஹுவை மாத்திரம்தான் வணங்க வேண்டும் என்பதுதான் தௌஹீதுல் உலூஹியா. இஃப்ராதுல்லாஹி பில் இபாதா, இபாதத்தில் அல்லாஹு தஆலாவை ஒருமைப்படுத்துவது, அல்லாஹுவை மட்டும் வணங்குவது. இதிலே அவர்கள் முரண்பட்டார்கள். நாங்கள் அல்லாஹுவையும் வணங்குவோம், அல்லாஹ் அல்லாதவர்களையும் வணங்க முடியும், அல்லாஹ் அல்லாதவர்களுக்கும் வணங்கப்படுகின்ற தகுதி இருக்கிறது என்று சொன்னார்கள். அஜஅல் ஆலிஹத இலாஹன் வாஹிதா என்று அல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னதை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இந்த முஹம்மது அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல கடவுள்களை பல இலாஹுகளை ஒரு இலாகாக மாற்றி விட்டாரா, இலாக என்றால் வணங்கப்படுகின்றவர். எனவே அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால் வணக்கத்தை பொறுத்தவரையிலே நாம் அல்லாஹுக்கும் செலுத்தலாம், அல்லாஹுக்கு நெருக்கமானவர்களுக்கும் செலுத்தலாம் என்றெல்லாம் சொன்னார்கள். எனவே தௌஹீதுல் உலூஹியா என்பது அல்லாஹுவை மாத்திரம் எங்களுடைய செயல்பாடுகளினால் நாம் அல்லாஹுவை ஒருமைப்படுத்துவது. தௌஹீது ருபூபியான அல்லாஹ்வுடைய செயல்பாடுகளை வைத்து அல்லாஹுவை அந்த செயல்பாடுகள் அவன் தனித்துவமானவன் என்று சொல்வது. தௌஹீதுல் உலூஹியா என்பது நாம் அல்லாஹுவை என்ன செய்வது, ஒருமைப்படுத்துவது, அல்லாஹுவை மாத்திரம் வணங்குவது. இந்த தௌஹீதுல் உலூஹியாவைத்தான் எல்லா நபிமார்களும் பிரதானமாக மக்களுக்கு சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதைத்தான் சொன்னார்கள். லா இலாஹா இல்லல்லாஹ் என்பதுடைய அர்த்தமும் இந்த தௌஹீதுல் உலூஹியாவை தான் குறிக்கிறது. அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரியவன், வணக்கத்துக்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லை. உண்மையிலே வணங்கப்படுகின்றவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்று நாம் சொல்வது வணக்கத்தோடு சம்பந்தப்படுத்தி வணக்கத்துக்கு தகுதியான என்று சொல்வதற்கு இது இதனால் தான் இது தௌஹீதுல் உலூஹியாவை குறிக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ப கலிமா தௌஹீதுல் உலூஹியாவை குறிக்கிறது. இதைத்தான் ஒவ்வொரு நபிமார்களும் தங்களுடைய சமூகத்துக்கு முதலாவது செய்த பிரச்சாரம். இதைத்தான் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு நபிமார்களுக்கும் முதலாவது கட்டளையிட்டான் சொல்லுமாறு என்பதை குர்ஆன் எங்களுக்கு சுட்டி காட்டுகிறது. எனவே இது இரண்டாவது வகை தௌஹீத். மூன்றாவது வகை தௌஹீத் என்ன என்றால் அல்லாஹு தஆலாவுடைய தௌஹீதுல் அஸ்மா வஸ் ஸிஃபாத். அல்லாஹுக்கு அஸ்மாக்களும் சிஃபாத்துகளும் இருக்கின்றன, பெயர்களும் பண்புகளும் இருக்கின்றன. இந்த பெயர்களிலும் இந்த பெயர்கள் எங்கே இருக்கின்றன, குர்ஆனில் இருக்கின்றன. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸில் இருக்கின்றன. இந்த அல்லாஹுவை பற்றி அல்லாஹ் வர்ணித்தது அல்லது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்ணித்தது, அல்லாஹ் தன்னை பற்றி தனக்கு சூட்டி கொண்ட பெயர்கள் அல்லது அல்லாஹுக்கு இருப்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் சொன்ன அல்லாஹுடைய பெயர்கள் இவைகளை நாங்கள் அவ்வாறே நாங்கள் நம்ப வேண்டும், வந்திருப்பதை நாங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும், அந்த பெயர்களுக்குரிய அர்த்தங்களை நாங்கள் கொடுக்க வேண்டும். அந்த சிஃபத்துகளுக்குரிய அல்லாஹ் தனக்கு எந்த பண்புகள் இருப்பதாக சொல்லியிருக்கிறானோ அந்த பண்புகள் அல்லாஹுக்கு இருக்கிறது என்பதை நாங்கள் நம்ப வேண்டும். அல்லாஹ் தனக்கு எவைகள் இல்லை என்று சொன்னானோ அவைகள் அல்லாஹுக்கு இல்லை என்பதை நாங்கள் நம்ப வேண்டும். அதிலே நாங்கள் திரிவுபடுத்தக்கூடாது, எந்த ஒரு மாற்றமும் செய்யக்கூடாது. இதுதான் தௌஹீதுல் அஸ்மா வஸ் ஸிஃபாத் என்பது. அதாவது அல்லாஹு தாலா தனக்கு இருப்பதை இருப்பதாக சொன்னதை அவன் அல்லாஹ் எப்படி சொல்வான், ஒன்றோ குர்ஆனில் சொல்லுவான் அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக சொல்லுவான். எனவே எப்படியோ அல்லாஹு தாலா தனக்கு இருப்பதாக சொன்னதை நாங்களும் இருப்பதாக என்ன செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும். அல்லாஹு தாலா தனக்கு இல்லை என்று சொன்னதை நாமும் அல்லாஹு தாலாவுக்கு அவை இல்லை என்று சொல்ல வேண்டும். இதிலே நாங்கள் இல்லா எந்த ஒரு மாற்று கருத்தும் செய்யக்கூடாது, திரிவுபடுத்தலும் செய்யக்கூடாது அல்லது ஒப்பீடும் செய்யக்கூடாது. அல்லாஹு தாலா மின் கைரி தஹ்ரீஃபின், அதில் எந்த ஒரு தஹ்ரீஃபும் செய்யக்கூடாது. தஹ்ரீஃப் என்றால் அல்லாஹு தாலா உதாரணமாக
அல்லாஹு தாலா ரஹ்மத் செய்கின்றான் என்று சொன்னால் அல்லாஹு தாலா இரக்கம் காட்டு, அல்லாஹ் இரக்கம் காட்டுகிறான், அல்லாஹ் கூலி கொடுக்கின்றான் என்று நாம் அர்த்தம் செய்யக்கூடாது. உதாரணமாக அல்லாஹு தாலா கீழ்வானத்துக்கு இறங்குகின்றான் என்றால் அல்லாஹு தாலா இறங்குவதில்லை, அல்லாஹுடைய ரஹ்மத் தான் இறங்குகிறது என்று சொல்லக்கூடாது. அல்லாஹ் சிரிக்கின்றான் என்று நபி அவன் ஹதீஸில் சொன்னால் அல்லாஹ் சிரிக்கின்றான், அதுக்கு நாங்கள் இல்லை அல்லாஹ் சிரித்தால் மனிதனும் சிரிக்கின்றான், மனிதனுக்கு அல்லாஹ் ஒப்பாகின்றான் என்று பேசக்கூடாது. அல்லாஹு தாலா தனித்துவமானவன், அவன் யாருக்கும் ஒப்பற்றுவன். மனித அவனுடைய சிரிப்போ அல்லது அவனுடைய எந்த ஒரு செயல்பாடுகளோ எந்த ஒரு சிபத்துகளோ எந்த ஒரு மனிதனுக்கும் ஒரு நாளும் ஒப்பாக முடியாது. அல்லாஹு தாலா செவிமடுப்பவன், மனிதனும் செவிமடுக்கின்றான். அல்லாஹு தாலாவுடைய செவிமடுத்தலும் மனிதனுடைய செவிமடுத்தலும் சமம் கிடையாது. அல்லாஹு தாலா செவிமடுப்பவன் என்றால் நாங்கள் அல்லாஹு தாலா செவிமடுப்பவன் தான் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது எப்படி செவிமடுப்பான், அது இவ்வாறு தான் செவிமடுப்பான் என்று எங்களுக்கு என்ன செய்ய முடியாது, விளக்கம் கூறவும் முடியாது, ஒப்பீட்டு செய்யவும் கூடாது. அதே நேரத்தில் அல்லாஹ் செவிமடுப்பதில்லை என்று சொல்லவும் கூடாது, இரண்டுமே பிழையானது. அதே போன்று அல்லாஹுடைய அனைத்து சிஃபத்துகளிலும் அல்லாஹுடைய அனைத்து பண்புகளிலும் அல்லாஹு தாலா தனக்கு இருப்பதாக சொன்னதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் எங்களுடைய மூளையை போட்டு யோசனை பண்ணி இல்லை அல்லாஹு தாலாவுக்கு இது பொருத்தமில்லை, இதனால் அல்ல நாங்கள் இதை அல்லாஹு தாலா சிரிக்கிறான் என்று சொன்னால் அல்லது அல்லாஹு தாலா கோவப்படுகிறான் என்றால் அல்லாஹ் தண்டனை கொடுக்கின்றான் என்று மாற்று விளக்கம் சொல்லக்கூடாது. அவ்வாறு சஹாபாக்களோ அஹ்லு சுன்னாவில் ஜமாஅத்தை சேர்ந்தவர்களோ சொல்லவில்லை. எனவே எவ்வாறு நபி அவர்கள் சொன்னார்களோ அதே போன்றுதான் அந்த நபி தோழர்களும் அதை அவ்வாறு ஏற்றுக்கொண்டு போனார்கள். அதிலே குறுக்கு கேள்வி கேட்பதோ அல்லது மாற்று விளக்கம் சொல்வதோ கூடாது. அதனால் மின் கைரி தஹரீஃபின், அதில் எந்த ஒரு தஹரீஃபும் செய்யக்கூடாது. திரிவுபடுத்தலும் திரிவுபடுத்தல் என்றால் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் பொழுது வேறொரு அர்த்தம் அதற்கு கொடுப்பது. அர் ரஹ்மான் அலல் அர்ஷிஸ்தவா, ரஹ்மான் அரசுக்கு மேலால் உயர்ந்து விட்டான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். இதற்கு இஸ்தவா என்று சொன்னால் இல்லை இஸ்தௌலா, ஆக்கிரமித்து விட்டான் என்று என்றால் இஸ்தௌலா என்று சொல்லு இஸ்தவா என்பது பொருத்தமில்லை என்று நாம் எங்களுடைய சிந்தனையிலே போட்டு யோசனை பண்ணி மாற்று விளக்கம் கொடுப்பது பிழை. இவ்வாறு மொத்தசிலாக்கள் ஜஹமியாக்கள் போன்றவர்களும் அதுக்கு பிறகு வந்த பல வழிகட்ட குல்லாபியாக்கள் அஷாரியாக்கள் மாத்ருதியாக்கள் போன்றவர்களும் சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இந்த அஸ்மா சிபாத் விஷயத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என அல்லாஹ் இருக்கின்ற சொன்ன விஷயங்களை நாம் இருப்பதாகவும் இல்லை என்று சொன்ன விடயங்களை இல்லை என்று நம்புவதுதான் அல்லாஹுடைய பெயர்களையும் பண்புகளையும் நாங்கள் அதிலே அவனை ஓர்மைப்படுத்துவதற்குரிய அடையாளம். வலா தஅத்தீல், அதிலே நாங்கள் மறுக்கவும் கூடாது. ஜஹமியாக்கள் என்ன செஞ்சார்கள், அல்லாஹு தாலாவுடைய பெயர்களையும் பண்புகளையும் மறுத்தார்கள். நாங்கள் என்ன செய்யக்கூடாது, அல்லாஹு தாலாவுடைய பெயர்களுக்கு அர்த்தம் கொடுக்கவில்லை. இவ்வாறு அர்த்தம் கொடுக்காமல் இருப்பதும் தவறானது. அல்லாஹு தாலா சமீ என்றால் அவன் செவிமடுப்பவன், பசீர் என்றால் அவன் பார்ப்பவன். எனவே அதற்குரிய அர்த்தத்தை நாங்கள் கொடுக்க வேண்டும். அதே நேரத்திலே அவற்றை அர்த்தமற்றதாக நாங்கள் மாற்றுவது தாத்தீல், இல்லை அதற்கு அர்த்தம் இல்லை. இப்போ மனிதனுக்கு ஒருவருக்கு ஒரு பெயர் இருக்கும், அவரை அடையாளப்படுத்துவதற்காக வைக்கப்பட்ட பெயர். அதே போன்றுதான் அல்லாஹ்வுடைய பெயரும் என்று யாராவது சொன்னால் இது இதற்கு நாங்கள் தஅத்தீல், இது அல்லாஹ்வுடைய பெயர்களுக்கு அர்த்தம் கொடுக்காமல் இருப்பது, அல்லது மாற்று அர்த்தம் கொடுத்தால் இதற்கு நாங்கள் சொல்வோம் தஹரீஃப் தஅவீல் என்று சொல்வோம். இன்னும் இந்த இரண்டுமே கூடாது. வகைரி தக்யீஃப், இன்னும் அதற்கு கைஃபும் கொடுக்கப்படும். இது இப்படித்தான் அல்லாஹு தாலா கீழ்வானத்துக்கு இறங்குறானா இப்படித்தான் இறங்குகிறான், அல்லாஹ் சிரிக்கிறான்டா இவ்வாறு தான் சிரிக்கிறான், அல்லாஹ் கோவப்படுகிறான்டா இவ்வாறு தான் கோவப்படுகிறான் என்று அதற்கு நாங்கள் அதற்கு வடிவம் கொடுக்கக்கூடாது. அதற்கு கைஃப் இப்படித்தான், அதுக்கு ஒரு வடிவம் இருக்கிறது ஆனால் நமக்கு தெரியாது, நாம் யாரும் அல்லாஹு தாலாவை பார்க்கவில்லை. எனவே அதற்கு நாங்கள் அது இவ்வாறு தான் என்று வடிவம் கொடுப்பதோ வலா தம்சீல் அல்லது இவ்வாறு தான் என்று உதாரணங்கள் கூறுவதோ கூடாது. அல்லாஹு தாலா எவ்வாறு தன்னை பற்றி வர்ணித்திருக்கிறானோ அதை அவ்வாறே நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அல்லாஹு தாலாவை பற்றி அல்லாஹு தான் மிக அறிந்தவன். அதற்கு பிறகு அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அறிந்தவர்களாக இருக்கிறார்கள். எனவே நாம் அதற்கு மாற்றமான விளக்கங்கள் கொடுத்துவிடக்கூடாது. எனவே அல்லாஹு தாலாவுடைய பெயர்களும் பண்புகளும் தௌகீஃபியா, தௌகீஃபியா என்றால் என்ன என்றால் குர்ஆனிலும் சுன்னாவிலும் வந்த விடயத்தோடு நாங்கள் நிறுத்தி கொள்ள வேண்டும். அதிலே நாங்கள் மேலதிகமாக அதிலே செயல்பட முடியாது. அதாவது அல்லாஹு தாலா தனக்கு இருப்பதாக சொன்னால் நாங்கள் இருப்பதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பதாக சொன்னால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்கு இல்லை என்று சொன்ன விடயங்களை நாங்கள் அல்லாஹ்வுக்கு இல்லை என்று சொல்ல வேண்டும். உதாரணமாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லலாம் லா தஅஹுதுஹு சினதும் வலா நௌம், அல்லாஹு தாலாவுக்கு தூக்கமோ சிறு தூக்கமோ கிடையாது, நாங்களும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். வமா மஸ்ஸனா மின் லுகூப், அல்லாஹு தாலா சொல்கிறான் எங்களுக்கு எந்த களைப்பும் ஏற்படவில்லை, நாங்கள் வானங்கள் பூமியிலே படைத்தோம், எங்களுக்கு எந்த களைப்பும் ஏற்படவில்லை. அல்லாஹு தாலாவுக்கு எந்த களைப்பும் எதுவும் எந்த பலவீனமும் கிடையாது. எனவே அதை நாங்கள் அவ்வாறு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதிலே எந்த ஒரு மாற்றங்களும் நாங்கள்
செய்ய முடியாது. இதுதான் அல்லாஹு தாலாவுடைய பெயர்களையும் பண்புகளையும் நாங்கள் அந்த விடயங்களில் அல்லாவை ஓர்மைப்படுத்துவது என்பதற்குரிய அடையாளம். எனவே இதுதான் தௌஹீதுடைய மூன்று வகைகள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இணைய விடயங்களை நாங்கள் பார்ப்போம்.